வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது புளி இல்லாம தேங்காய் பாலை வச்சு எப்படி ஒரு சிம்பிளா ரசம் வைக்கலாம்னு சொல்லி காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான பொருள்கள் பாத்தீங்கன்னாக்க, மிளகு சீரகம் நுணுக்கி வச்சிருக்கேன், பூண்டு தட்டி வச்சிருக்கேன், மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில, தக்காளி பழம், இந்த பக்கம் தேங்காய் பால் எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இவ்வளவுதான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இந்த ரசத்துக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே மிளகாய் போட்டுக்கோங்க. இப்ப பார்த்தா இந்த தேங்காய் பால்லயே எல்லாத்தையும் போட்டு நம்ம கரைச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் தக்காளி பழம் புரிஞ்சுக்கலாம். இதுலயே மிளகு, சீரகம், பூண்டு, மல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்க, இப்படி நல்லா இருந்தா, இப்படி நல்லா இப்படி கரைச்சாச்சு. எல்லாமே ஒன்னா சேர்த்து கரைச்சாச்சு. கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதையும் கரைச்சிக்கலாம். இப்போ கடாயில ஊத்தி கொதிக்க வச்சுக்குவோம். மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் புளியே சேர்க்கல. புளியே சேர்க்காம தக்காளி பழம், தேங்காய் பால் வச்சு தேங்காய் பால் ரசம் வச்சிருக்கேன். இன்னைக்கு இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். பாருங்க, இப்ப ஓரத்துல எல்லாம் அப்படியே நுர கட்டி வந்துருச்சு. இன்னும் லேசா அப்படி நுர கட்டி வந்தோடனே இறக்கி ஊத்திடலாம். அப்புறம் கொதிக்கும் போதே மிளகு சீரகம் வாசனை நல்லா தெரியுது. இந்த ஸ்டேஜ்ல எடுத்து ஊத்திடுவோம். இப்ப பாருங்க, தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கம கமன்னு இருக்கும். இதுக்கு பார்த்தா ஒரு ஊறுகாய் வச்சுக்கிட்டு இதை சாப்பிடலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.